அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தமாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு சாமான்களை சரியாக கையாள்வதும் முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துகிற பொருட்கள் இருக்கு இல்லையா, துடைப்போம் மாப், இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சரியாக கையாளணும். இந்த பொருட்களெல்லாம் காலால் தள்ளுவதோ தூக்கி வீசி எறிவதோ நீங்கள் அறவே தவிர்க்கணும். வட இந்தியாவில் துடப்பத்தை பூஜை பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது நமக்கு ஒரு மூட நம்பிக்கையாக படலாம், ஆனால் இதில் ஒரு பெரிய தத்துவம் அடங்கியிருக்குங்க. நம்மளை சுத்தமாக வச்சுக்க உதவுற பொருட்களை நம்ம மதிக்கிறதா அர்த்தம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நிறைய நன்மை வந்து சேரும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்க உதவுறவங்க, அதாவது இந்த குப்பை கூடையிலேருந்து பிளாஸ்டிக் எடுத்து ரீசைக்கிள் பண்ண உதவுறவங்க, அப்புறம் கார்பரேஷன்லேருந்து வீடு வீடாக வந்து குப்பையை எடுத்துகிட்டு போகிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். ஒரு நாள் கிழமைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு நிறையா சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சொசைட்டியை க்ளீனாக வச்சுக்கிற உதவுற அவங்களுக்கு நீங்கள் ஒரு துணி எடுத்து கொடுத்தாலோ ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலோ அதோடைய நன்மை உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்களையும் அவங்க குழந்தைங்களையும் வந்தடையும். உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிறவங்கள மதித்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வம் ஆண்டாள் சமர்ப்பம்.